தமிழ்நாடு முதலமைச்சர் அரவிந்தன் எடப்பாடி அவர்களுடைய அறிவிப்பினருக்கு இணங்க இந்த மணிமண்டபங்கள் மூணும் அமையப்படுது. அது பெரும்பிடுகு பேரரசர் முத்தரையர் அவர்களுடைய மணிமண்டபம் 1 ஏக்கர்ல அதுல நூலகமும் அமையுது. அதனுடைய திட்ட மதிப்பீடு 1 கோடி ரூபா. அதே மாதிரி தியாகி ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மணிமண்டபமும் அமைக்கப்படுது. அது வந்து திட்ட மதிப்பீடு 50 லட்சம். பிரபல திரைப்பட நடிகர் தியாகராஜ பாகவதர் அவருடைய மணிமண்டபம் அமைக்கப்படுகிறது. அதனுடைய திட்ட மதிப்பீடு 50 லட்சம். ஆக இந்த மணிமண்டபங்கள் 1 ஏக்கர் பெருமிடுகு முத்தரையர் அவர்களுக்கும், 1/2 ஏக்கர் திரைப்பட நடிகர் தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கும் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்கின்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருச்சி மாநகராட்சி மிகுந்த ஒரு நகரமாக மாறவிருக்கிறது. அந்த தருணத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சாலைகளும் விரைவாக செப்பனிப்பு செய்யப்பட்டு நிச்சயம் சாலைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அரசு விரைவு பேருந்துகள் வசூலிக்கின்ற கட்டணத்தை விட கூடுதலாக தனியார் பேருந்து கட்டணங்கள் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், பஸ்கள் ஜப்தி செய்யப்படும் என்கின்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்தார். பெரும்பிடுகு பேரரசர் முத்தரையர் மணிமண்டபம், தியாகராஜ பாகவதர் மணிமண்டபம், பன்னீர்செல்வம் அவருடைய மணிமண்டபம் ஆகிய 3 மணிமண்டபங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே இந்த அரசு நிறுவும் என்பதை அறிவித்திருக்கிறார். பல இடங்கள் வந்து வாய்க்கால் தீர்வரம் இருக்கிறது. எந்த இடம் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அனைத்து ஏரிகளும் வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, தூர்வாரப்படும் என்பதை தெரிவித்தார்.